சமூகத்துல திருட்டு கொலை ஆள்கடத்தல் அடிதடி கட்டப்பஞ்சாயத்து பாலியல் வன்புணர்வு ஆபாச படம் எடுத்து மிரட்டுறது வரதட்சணை கொடுமை உட்பட குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாத்தையும் களையவும் மக்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அரசாங்கத்தால தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் காவல்துறை. இதன் காரணமா ஒரு கட்டத்துல குற்ற சம்பவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறைய தொடங்குச்சு. காவலர்கள் இருக்காங்க அப்படின்ற தைரியத்துல மக்கள் பயம் இல்லாம வெளியில வர தொடங்கினாங்க. ஆனா சில காவலர்களோட பொறுப்பற்ற தனத்தாலும் அதிகார திமிராலும் மக்கள் அவதிக்குள்ளாகிற நிலைமையும் இப்போ நடந்துட்டு தான் வருது. இன்னொரு பக்கம் காவல்துறை அப்படின்ற பாதுகாப்பு அமைப்பு இருந்தும் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் குறைஞ்ச பாடு இல்ல. நீதிக்காக காவல் நிலையம் போற பெண்களுக்கு சில காவலர்களே மிகப்பெரிய பிரச்சனையா உருவெடுத்து நிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சில காவலர்களாலேயே பெண்கள் வன்புணர்வுக்கு ஆளாகிற அவல நிலையும் ஏற்படுது. இதுக்கு காரணம் காவலர்களாவே இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆணாதிக்கம் பெண்களுக்கு பல வகையில இடைஞ்சலாவே இருந்துட்டு வருது. இதனால வேலையே பயிர மேயறது மாதிரி பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவலர்களே பெண்களை இன்னல்குள்ளாக்குற செய்திகளும் வரலாற்றோட கருப்பு பக்கங்கள்ல இப்ப பதிவாயிட்டு தான் வருது. இது எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையா உருவெடுத்ததால காவல்துறைக்கு எதிரான போராட்டங்கள் கண்டனங்கள் அதிகரிக்க தொடங்குச்சு. இதனால பெண்களோட பாதுகாப்புல அரசு மேலும் கவனம் செலுத்த வேண்டிய நிலைக்கு உள்ளாச்சு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கணும் அப்படின்னா பெண்கள் பயம் இல்லாம காவல் நிலையம் வரணும். பெண்கள் பயம் இல்லாம காவல் நிலையம் வரணும்னா காவல் நிலையத்துல பெண் காவலர்களும் இருக்கணும் அப்படின்ற நிலை வந்துச்சு. இதை தொடர்ந்து பெண் காவலர்களை நியமிக்கும் பணிய அரசு கையில் எடுத்தாங்க. அதன்படி தமிழகம் முழுக்க பெண் காவலர்களோட எண்ணிக்கைய அதிகப்படுத்தின அரசு பெண் காவலர்கள் இல்லாம பெண்களை விசாரிக்க கூடாது அப்படின்ற உத்தரவையும் போட்டாங்க. அது மட்டும் இல்லாம இரவு நேரங்கள்ல காவல் நிலையத்துல பெண்களை தங்க வைக்க கூடாது அப்படின்ற உத்தரவும் பிறப்பிச்சாங்க. இப்படியெல்லாம் இருந்தும் அங்கங்க காவலர்களால பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டேதான் இருக்கு. இதை அடுத்து அரசோட அடுத்த கட்ட நடவடிக்கையா மகளிர் காவல் நிலையங்கள் தொடங்கப்பட்டுச்சு. எந்த பிரச்சனை அப்படின்னாலும் மகளிர் காவல் நிலையங்களை நோக்கி பெண்கள் போக தொடங்கினாங்க. இதனால காவல் நிலையங்கள்ல பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்ற சம்பவங்களோட எண்ணிக்கை கட்டுப்பாட்டுல வந்துச்சு. இப்போ ஏதாவது போராட்டம்னா பெண்களை கையால பெண் காவலர்கள் அந்த பகுதிக்கு உடனே வரவழைக்கப்படுறத பாக்கலாம். அது மட்டும் இல்ல, அப்படி அந்த இடத்துல கைது செய்யப்படுற பெண்களும் மகளிர் காவல் நிலையத்துக்கு தான் அழைச்சிட்டு போறாங்க. இவ்வளவு சீரமைப்புக்கு அப்புறமா சில ஆண் காவலர்களால பெண் அவதிக்குள்ளாகும் கொடுமைகள் அங்கங்க நடந்துட்டு தாங்க இருக்கு. சாதாரண பெண்களுக்கு தான் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு நினைச்சா பெண் காவலர்களோட நிலைமையும் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு தாங்க இருக்கு. அப்படியான ஒரு பிரச்சனையை தான் இப்ப நம்ம பாக்க இருக்கோம். இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் அப்படின்றவரு புகார் கொடுக்கும் வர பெண்களை நைட்டு நேரத்துல அல்லது தனியா வந்து விசாரணைன்ற பெயர்ல சில்மிஷத்துல ஈடுபடுறது வாடிக்கையான ஒரு விஷயம்னு சொல்றாங்க காவல்துறை வட்டாரங்கள். இவர் வேலை பார்த்த எல்லா பகுதிகளிலயும் இவரோட லீலை தொடர்ந்திருக்கு. இவருடைய இந்த நடவடிக்கையை பத்தி இவர் மேல பல புகார்கள் காவல்துறை மேலிடத்துக்கு போய்கிட்டேதான் இருந்துச்சு. ஆனா இவர் மேல எந்த நடவடிக்கையும் பெருசா எடுக்கப்படவே இல்லை. அது மட்டும் இல்லாம காவல் நிலையத்துல வேலை பாக்குற பெண் காவலர்கள் கிட்டயும் அநாகரிகமா ஆபாசமா பேசுறதுன்னு தன்னோட சித்து விளையாட்ட காட்டியிருக்காரு இந்த காவலர் மணிவண்ணன். இதனால கடுப்பான பெண் காவலர்கள் மன்மத விளையாட்டுல ஈடுபட்டு இருக்க மணிவண்ணன் மேல உயர் அதிகாரிகள் கிட்ட வாய்மொழியாவே புகார கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருச்சி பொன்மலை காவல் நிலையத்துல மணிவண்ணன் இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்த போது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல PhD படிக்க வந்த இலங்கை பெண் விசா சம்பந்தமான பிரச்சனைக்கு இவர்கிட்ட வந்திருக்காங்க. இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட மணிவண்ணன் அந்த பெண் கிட்ட எல்ல மீறி பேசியிருக்காரு. ஒரு கட்டத்துல விசாரணை அப்படின்ற பெயர்ல அந்த பெண்ணோட வீட்டுக்கு போன இவரு அந்த பொண்ணு கிட்ட தவற நடக்க முயற்சி செஞ்சிருக்காரு. அப்போதைக்கு இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறி இருந்துச்சு. இதன் காரணமா இவரு பெரம்பலூருக்கு தூக்கி அடிக்கப்பட்டாரு. பெரம்பலூர்ல வேலை பார்க்கும் போது அங்க புகார் கொடுக்க வந்த பெண் கிட்ட நைட்டு 12 மணிக்கு மேல செல்போன்ல கூப்பிட்டு விசாரணைங்கிற பெயர்ல தொடர்ச்சியா பேசியிருக்காரு. ஒரு கட்டத்துல தன்னோட நயவஞ்சக எண்ணத்தை வெளிப்படுத்த தொடங்கினாரு. அவரோட பேச்சு வேற திசையில பயணிக்கிறத உணர்ந்துகிட்ட அந்த பெண் பதறி போனாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இவரோட தொல்லை தாங்க முடியாம மறைமுகமாவும் நேரடியாவும் மணிவண்ணன் கிட்ட முறையிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த பெண் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரவு முழுக்க கேட்க இது என்ன இளையராஜா பாடலா அப்படின்னு நொந்து போன அந்த பெண், எவ்வளவு சொல்லியும் இரவு நேர அழைப்பு தொடர்ந்துகிட்டே இருந்ததுனால பயந்து போன அந்த பெண் இனி வேற வழி இல்ல அப்படின்னு முடிவு பண்ணி அப்ப இருந்த DIG பாலகிருஷ்ணன் கிட்ட புகார கொடுத்திருக்காங்க. அந்த புகார வாங்கின DIG பாலகிருஷ்ணன்
மணிவண்ணன் மேல புகார் குறித்து விசாரிக்க உத்தரவிட்டாரு. இதை தொடர்ந்து இவர் வேலை பண்ண இடங்கள்ல எல்லாம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம மணிவண்ணன் கூட வேலை பார்த்த பெண் காவலர்களிடமும் மணிவண்ணனோட நடத்தைய பத்தி விசாரிச்சிருக்காங்க. இதுதான் சந்தர்ப்பம்னு நினைச்ச பெண் காவலர்கள் அவரால இவங்க அனுபவிச்ச எல்லா பிரச்சனைகளையும் ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஊரடங்கு விதிய மீறி வெளியில சுத்திட்டு இருந்தவங்க கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட வாகனங்களை லஞ்சம் வாங்கிக்கிட்டு திருப்பி கொடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம கட்ட பஞ்சாயத்துன்னு எப்பவுமே பிஸியாவே இருந்திருக்காரு. இப்படி இவர் மேல பல விதமான புகார்கள் இந்த விசாரணையில கண்டறியப்பட்டிருக்கு. இந்த புகாரெல்லாம் கேட்ட டிஐஜி பாலகிருஷ்ணன் ஒரு கணம் திடுக்கிட்டு போயிருக்காரு. இந்த மாதிரியான காவலர்களால ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் அவமானம் அப்படின்றத உணர்ந்த அவரு இத தடுத்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி மன்மத காவலர் மணிவண்ணனோட ஆட்டத்தை ஒடுக்க அவருக்கு கட்டாய ஓய்வு வழங்க உத்தரவிட்டாரு. இத தெரிஞ்சுகிட்ட மணிவண்ணன் தான் வேலை பார்த்த சிறுகனூர் காவல் நிலையத்துக்கு வர்றதையே தவிர்த்துட்டு வந்தாரு. இதற்கிடையில கடந்த 30ஆம் தேதி 39 ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிடை மாற்றம் செய்யப்பட்டதுல டிஐஜி பாலகிருஷ்ணனும் மாத்தப்பட்டாரு. இதனால இன்ஸ்பெக்டர் கிட்ட அதுக்கான நகல் வழங்கும் பணி தாமதமாச்சு. இந்த நிலையில கடந்த 7ஆம் தேதி காலை காவல் நிலையத்திற்கு வந்த மணிவண்ணன் கிட்ட கட்டாய ஓய்வுக்கான உத்தரவு நகல் வழங்கப்பட்டுச்சு. மக்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய காவல்துறையில மணிவண்ணன் மற்றும் சாத்தான் குலம் காவலர்கள் போன்ற சில கருப்பு ஆடுகள் இருக்கதாங்க செய்து. இவங்களால பொதுமக்கள் அனுபவிக்கிற இன்னல்களும் கொடுமைகளும் வெறும் எழுத்துல சொல்லிட முடியாது. ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படியான கேடு கெட்ட காவலர்கள் கிட்ட இருந்தும் நம்மளை பாதுகாக்கிறது அதே துறையில சட்டத்திற்கு உட்பட்டு வேலை பாக்குற காவலர்கள் தான். புகார் குடுக்க வர பெண்கள் கிட்ட சில்மிஷம் செய்ய நினைக்கிற மணிவண்ணன் மாதிரியான அயோக்கிய காவலர்கள் சிலர் இருக்கிற இதே துறையில தான் காவலர் மீது வந்த புகாரை விசாரிச்சு துரிதமா நடவடிக்கை எடுத்த டிஐஜி பாலகிருஷ்ணன் போன்ற பல நல்ல காவலர்களும் இருக்காங்க. மணிவண்ணன் மாதிரியான அயோக்கியர்கள் மற்ற காவலர்களால களையெடுக்கப்படுவாங்க, மக்களை காப்பாற்றும் எல்லை சாமியா இன்னும் காவலர்கள் இருப்பாங்க அப்படின்னு உறுதியா நம்புவோம்.